ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கல்லைப்பருப்பு வடை செய்ய போகிறோங்க எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து கடற்பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் ஓற வச்சு எடுத்துருக்கேங்க நீங்கள் இப்போவே உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒன்று டிப்ஸ் சொல்கிறேங்க வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் சொல்கிறேன் இப்போ வந்து ஊரி ஊறி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடற்பருப்பு அந்த தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணியில் இழுத்து வச்சுருக்க கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடலப்பருப்பு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காமல் நம்ம அரைக்க போகிறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி உப்புங்க பூண்டும் இஞ்சியும் பார்த்திங்கன்னா தோளில் எடுக்காமல் அப்படியே தாங்க போட்டிருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு வருங்க இப்போ வந்து நல்லா நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி இருந்தால் போதுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா முழுக்கு முழுக்குன்னு இருக்கும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுங்க ஒரு மாதிரி வடை சாப்பிட்ட ஃபீலே இருக்காது அதுவும் மசாலா வடை சாப்பிட்ட ஃபீல்க்கே இருக்காதுங்க இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு யானத்துக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மூணுமே ஆட் பண்ணி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் சாப்பர் எடுத்துருக்கங்க இதில் தான் வந்து நான் வெங்காயத்தை கட் பண்ணேன் நல்லா சூப்பராக பொடியாக கட் பண்ணுதுங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி போடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளேடு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிஷோ ஆப்பில் தான் வாங்கினேங்க இது வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இது மாதிரி நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராக உள்ளே சாஃப்ட்டாக மேலே மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சைடில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம தட்டி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கையில் அந்த தண்ணியை அலம்பிக்கின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கையால் இந்த உருண்டை எப்படி பிடிச்சி இப்படி உள்ளம் கையால் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஷேப் வருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷேப் வரும் இப்போ வந்து நம்ம காஞ்சி வை காய வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா எண்ணெய் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டும் போட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க இது நம்மளுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஊற வைக்கிறதுல தாங்க இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் வந்து ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் அன் ஹவர் குள்ளவே வந்து நல்லா குயிக்காகவே ஊறி ரெடி ஆகிடுங்க நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு டக்குன்ட்டு வடை செய்யணும் கடற்பருப்பு ஊற வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க கள்ளப்பருப்பு கேஸ்ன்றதுனால நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த கேஸில் அவ்வளோ நம்மளுக்கு இதுவாகாதுங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வடையை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுடலாங்க இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒன்ஸுக்கு வந்து ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதாச்சுக்கு தாலிப்புக்கு வந்து அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சுட்ட எண்ணெயிலே வந்து திருப்பி திருப்பி சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்க இப்போ நம்ம கடலப்பருப்பு பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பருங்கி எவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கள்ளப்பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்